ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான அசோகா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வந்து அசோகா அல்வா பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு மூங்கால் எடுத்து அதை ஃபைனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதோட ஒரு கப் தண்ணி சேர்த்து மூணு விசிலுக்கு வச்சிடலாம் இது கூலானதும் நல்லா நம்ம இதாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம் அதோட கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்து வறுத்ததும் அதை எடுத்துடலாம் அதே நெய்யில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து எந்த கட்டியும் இல்லாமல் கிளிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பசிப்பருப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடிப்பிடிச்சிடாமல் சிம்மில் வச்சே பண்ணணும் கிளறிக்கிட்டே இருக்கணும் அதோட ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலரில் லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இடையில் டால்டா அல்லது நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நெய்லே எடுத்து வச்சிருக்க அந்த பாதாமை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஒரு அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்